Welcome back, friends. Welcome to Tekuta channel. Last class, we have if condition பத்தி கம்ப்ளீட்டா பார்த்தோம். இன்னைக்கு வந்து if condition ஓட கண்டினியூஷன் கிளாஸ் தான். If condition ல வந்து if condition மட்டும் கிடையாது. Parent வந்து ஒன்னு ரெண்டு இருக்கு. Else இருக்கு, else if இருக்கு. Okay. இத நம்ம வந்து மீதி உள்ள else உம் else if உம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல ஜெனரலா வந்து நம்ம if condition உடைய லாஜிக்கல் கான்செப்டை நீங்கள் நல்லா புரிஞ்சிங்க. ஓகேவா? பிளைண்டாக மனப்பாடம் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸஸுடைய கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து நம்ம பிளைண்டாக ஃபாலோ பண்ணக்கூடாது. மைண்டில் நமக்கு வந்து அந்த ப்ரோக்ராமிங் கோடிங்கினுடைய கான்செப்டும் மைண்டில் நமக்கு வரணும். ஒவ்வொருத்தவங்களுக்குமே வரணும். அதான் நம்மளுடைய எய்ம். ஓகே. ஸோ நம்ம இந்த இடத்துல நம்ம கான்செப்ட் என்ன வச்சுருக்கோம்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல நம்ம இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் இதான் இந்த இடத்துல சொல்லியிருந்தோம்ல, 17 வயசுக்கு மேலே இருந்தால் நம்ம வந்து எலிஜிபிலிட்டி, 18 வயசு கம்மியாக இருந்துச்சுன்னா நாட் எலிஜிபிலிட்டி, அதே போல் 18 வயசாக இருந்தால் அது எலிஜிபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருந்தோம். ஸோ நான் என்ன பண்ணிடுறேன், இதை எடுத்துடுறேன். இப்போ நம்ம வந்து வேறு ரெண்டு மூணு இதை வச்சு யூஸ் பண்ண போகிறோமா? ஓகே. ஸோ அதை எடுத்துட்டேன். வெயிட் எ மினிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணலான்ட்ருக்கேன்னா, இப்போ ப்ளீஸ் என்டர் யுவர் ஏஜ்னு கொடுத்துருக்காங்களா, ப்ளீஸ் என்டர் த நம்பர்னு குறிக்கிறேன். ஒரு நம்பர் நம்ம வந்து கொடுக்குறோம். சாரி, நம்பர். ஓகே. ஸோ அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நம்பர்னு வச்சுக்கிறேன். ஸோ அதே போல் இங்கே மென்ஷன் பண்ணும்ல, அதை டக் டக்குன்னு வரணும் உங்களுக்கு. நான் அதுக்காக தான் அப்படி மாற்றி பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நம்ம ஒரு நம்பர் எடுத்துக்கிறோம். அந்த நம்பர் வந்து 18க்கு மேலே இருக்கா அப்படின்னு ஒரு கண்டிஷன். எப்படின்னா, நம்ம கான்செப்ட் வச்சுக்கோம், நான் தான் சொன்னேன்ல ஃபஸ்ட்டு, கான்செப்ட் வச்சுக்கோம். 18 அதாவது 18 டிஜிட் 18க்கு மேலே இருக்கா, 18க்கு கீழே இருக்கா அப்படிங்கிறது தான் கான்செப்ட். சரிங்களா? இப்போ நான் எழுதுகிறேன், அப்போ புரியும் உங்களுக்கு. இஃப் ஓகே போட்டுட்டு என்ன பண்ணணும், ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துருச்சா? ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 18. ஓகே. ஸோ இங்கே ப்ரிண்ட் பண்ணுறோம், ப்ரிண்ட் ஆஃப் பர்சன்டே இந்த நம்பர் இஸ் யா இப்போ டபுள் கொட்டேஷன் எண்ட் the number is greater than 18 அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிண்ட் பண்ணுறோம். இதே இந்த இடத்துல நம்ம என்ன வருதுன்னா, ஒருவேளை 18க்கு மேலே இல்லை, இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால், இந்த இடத்துல இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இந்த லைனுக்கு போகும் ப்ரோக்ராம். அப்படி ஒருவேளை இந்த இடத்துல இந்த கண்டிஷன் இந்த இடத்துல ட்ரூவாக இல்லை, ஃபால்ஸாக போயிடுச்சு அப்படின்னா அதான் எல்ஸ். ஓகே. எல்ஸில் வந்து இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோசிங் ப்ராக்கெட்டு வராது. ஓகேவா? ஜென்ரலாக வராது. இப்போதைக்கு அதை மட்டும் வச்சுங்க, ஏன்னா இஃபுக்கு வரும், எல்ஸுக்கு வராது. எல்ஸுக்கு என்ன வரும்னா, உடனே இது வந்துடும், இந்த ஓப்பன் பேரந்தசிஸ் க்ளோசிங் பேரந்தசிஸ் இது வந்துடும். இதில் என்ன பண்ணுறோம், பிரிண்ட் ஆஃப் த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 18. புரியுதுங்களா? ஓகே. எல்ஸ் த பிரிண்ட் ஆஃப் த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 18. இதுதான் இஃப்பும் எல்ஸும் வச்சு யூஸ் பண்ணுறது. எப்படின்னா, வெறும் ட்ரூ கண்டிஷன் மட்டும் வச்சு பண்ணது லாஸ்ட் கிளாஸில் பண்ணோம். இஃப் இது ட்ரூவாக இருந்துச்சுன்னா இது செய்யுங்க, ஃபால்ஸ் ஆனிச்சுன்னா நீங்கள் எதுவும் செய்ய வேணாம். ஒன்லி ட்ரூ, அதான் இதனுடைய கான்செப்ட். ஒன்லி லாஸ்ட் கிளாஸில் நான் உள்ளது. ஓகே, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. நம்ம அதுக்கு வித்தியாசத்தை பார்க்குறோம். லாஜிக்கலாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். எல்லாமே ஒன்லி ட்ரூ தான். ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன கமாண்ட், என்ன ப்ரோக்ராமுங்கிறத இந்த கிளாஸில் பார்க்குறோம். ஓகே, ஃபால்ஸு அதுக்கு பிற்பாடு அதனோட கண்டினியூவேஷன் எப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரூங்கிற இந்த இப்போ நான் கொடுக்க போகிற நம்பர் அவுட்புட்டில் தானே நம்ம நம்பர் கொடுப்போம். ஸோ டிஜிட் கொடுக்குறேன் நான் அந்த இடத்துல 21 கொடுத்தேன்னா, ஓகே ட்ரூ, இதோட முடிஞ்சிடும் ஸ்டேட்மெண்ட்டு. கரெக்டாக? நான் உதாரணத்துக்கு இந்த இடத்துல 21 கொடுத்தேன்னா, 21 18 அதிகமான நம்பர். ஸோ இந்த இடத்துல ட்ரூ ஆகிடுது, ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிடும். இது கீழே வரவே வராது, இந்த எல்ஸுங்கிறதுக்கு வரவே வராது. ஸோ அதுக்கு கீழே நம்ம இங்கே எது கொடுத்தாலும் வரும். ஆனால் இஃப்க்கு
இஃப் ட்ரூன்னா அதோட முடிஞ்சிடும். இஃப் ஒருவேளை ஃபால்ஸ் இந்த இடத்துல அப்படின்னா நேரடியாக இங்கே வரும். இங்கே வந்துட்டு இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம், இந்த ஏன்னா நம்ம கண்டிஷன் எதுவுமே கொடுக்கல, எல்ஸ் கொடுத்தோடனே நம்ம என்ன ஃபால்ஸாக இருந்தாலே அதுக்கு பிற்பாடு கண்டிஷன்லாம் எதுவுமே கிடையாது, டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், பிரிண்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா, இதுதான் இஃப்பும் எல்ஸும் யூஸ் பண்ணக்கூடிய கான்செப்ட் மெத்தட். இதை ரன் பண்ணுவோமா? ஸோ ஐ எம் ரன்னிங் த ப்ரோக்ராம், ப்ளீஸ் என்டர் த நம்பர்னு கேட்குது. ஸோ 25 கொடுக்குறேன், த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18. வந்துருச்சா? ஓகே. இப்போ நம்ம நான் திருப்பி என்ன பண்ணுறேன், 1 2 கொடுப்போம். ஸோ இந்த இடத்த 2ங்கிறப்ப இந்த இடத்த ஃபால்ஸ் ஆகிடுது, புரியுதுங்களா? இந்த இடத்த ஃபால்ஸ் ஆகிடுது, ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபால்ஸ். ஸோ அப்போ இங்கே வந்துடுது. ஸோ அந்த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 18 வருதான் பாருங்கள், த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 18. ஓகேவா? இஃப்க்கும் எல்ஸுக்கும் உள்ள வேரியேஷன் புரியுதா? ஓகே. இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, எல்ஸ் இஃப்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இது எங்கே வரும்னு கேட்டிங்கன்னா, இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவில் வரும். நல்லா புரிஞ்சுக்கங்க, எல்ஸ் இஃப்னு ஒரு ஸ்டேட் ஒரு கண்டிஷன் இருக்குது. அது எதுக்கு எதுக்கு நடுவில் வரும்னா, இஃப்புக்கும் எல்ஸுக்கும் நடுவில், அதாவது ஒரு கண்டிஷன் வந்து இந்த இடத்துல ட்ரூ ஆகாமல் இருக்குது, உடனடியாக இங்கே போகாமல் இன்னொரு தடவை நீங்கள் செக் பண்ணுங்கள், இது வேறு மாதிரி செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், உதாரணத்துக்கு 18 விட பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 போட்டால் போதும்னு சொல்கிறோம். நம்ம என்ன சொல்கிறாங்க, 18 விட பெருசாக ஒரு வேலை இல்லை அப்படின்னா எல்ஸ் இஃப். ஓகே, ஓப்பன் பண்ணுறது. அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல கண்டிஷன், இஃப் வந்தாலே கண்டிஷன் வரணும், நம்பர் அட்லீஸ்ட் கிரேட்டர் தென் 18 விட பெருசாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம 16 கொடுக்குறோம், 15 கொடுப்போம். 18 விட பெருசாக தான் இல்லை, 15 விட பெருசாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், சேம் பிரிண்ட் ஆஃப், இங்கே வந்து நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 15 அப்படின்னு கொடுக்குறோம். இந்த எல்சிஃப் இது புரியுதா? கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கா? நல்லா புரிஞ்சுங்க, நல்லா பாருங்கள். கொடுக்கக்கூடிய நம்பர் இந்த இடத்த நம்ம உதாரணத்துக்கு நம்பர் வந்து நான் என்ன பண்ணுறேன், 16 வச்சுக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பாருங்கள், 16 வச்சுக்கிறேன், இந்த இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, 16 இங்கே என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணால் என்ன பண்ணும், இந்த 18 விட 16 பெருசாக இல்லை. ஸோ உடனே என்ன பண்ணும், எல்ஸ் இஃப்க்கு வரும், உடனே நேரடியாக இதுக்கு வந்துடாது. இஃப் இருந்தால் இல்லையா, அப்புறம் எல்ஸ், அது இல்லைன்னா இன்னொன்று எல்ஸ் இஃப், அது இல்லையா பரவாயில்ல இதை பாரு செக் பண்ணு, இந்த 16ங்கிறது 15 விட பெருசாக இருக்கா? ஆமாம் பெருசாக இருக்குது. ஸோ இது பிரிண்ட் ஆகாது, இது பிரிண்ட் ஆகும், இது மட்டும் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் ட்ரூ ஆகிடுச்சுன்னா இந்த எல்ஸுக்கு வராது, புரியுதுங்களா? பேரண்ட் அந்த பேரண்டல் கண்டிஷன் இதுதான், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஓகே, இப்போ பாருங்க, நான் இதை ரன் பண்ணுறேன் பாருங்க. ஓ சாரி, எரர் இந்த இடத்துல இருக்கு, 16. ஆ இப்போ வந்து நான் இந்த இடத்துல 26 கொடுக்குறேன், த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18. நான் கொடுத்த 26 வந்து இந்த இடத்துலேயே ஸ்டேட்மெண்ட்டு உங்களுக்கு வந்து என் கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகி இந்த இடத்துல என்னோடய கமாண்டு ரன் ஆகி முடிஞ்சிருது, அது கீழேலாம் வராது. நான் இங்கேயே ட்ரூ ஆகிடுதுல, இங்கே ஃபால்ஸ் ஆனால் தான் அதுக்கு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸாக வர மாதிரி ஒன்று கொடுப்போம், 18 கொடுக்குறேன். 18 கொடுத்தா என்ன பண்ணுது பாருங்கள், இந்த இடத்துல கண்டிஷன் போய் ஃபஸ்ட்டு செட் ஆகும், 18 விட 8 பெருசா அப்படின்னு கேட்குது, இல்லை. ஸோ திருப்பி இந்த எல்சிஃப், சரி அதை விடுங்க, 15 விட 8 பெருசா அப்படிங்கிறா, அதுவும் இல்லை. ஸோ கடைசியாக நம்ம என்ன பண்ணிடுறோம், திஸ் நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தென் 18 அப்படிங்கிற லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இந்த இடத்துல பிரிண்ட் ஆகுது. இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், நான் வந்து 17 கொடுக்குறேன், அப்போ என்ன பண்ணி பார்ப்போம், இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 15 இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு, பார்த்தீங்களா? வந்துருச்சா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஃபஸ்ட்டு 15ங்கிறது இங்கே போகுது இந்த இடத்துக்கு, 18 விட 15 வந்து பெருசு கிடையாது. ஸோ இங்கே இல்லைன்னொடனே ஃபால்ஸ்னோடனே எங்கே போவோம், இங்கே வரும். ஸோ இங்கே அந்த கண்டிஷன் ட்ரூ ஆகிடுது, 15 விட 17 பெருசு,
ஸோ இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டு இந்த கண்டிஷன் வந்து கமாண்ட் ரன் ஆகி முடிஞ்சிருது. ஸோ அந்த எல்ஸுக்கு வராது. ஆனால் 18 விட அது கம்மி தானே, 15. ஏன் இது வரலங்கிறது புரியுதுங்களா? 18 விட 17 நம்ம என்ட்ரு பண்ணது கம்மி தான். ஸோ அப்போ அந்த நம்பர் இஸ் நாட் கிரேட்டர் தன் 18 ஏன் வரலன்னா, இந்த இடத்துல எல்ஸ் இஃப்ங்கிற கண்டிஷனில் வந்து இங்கே ட்ரூ ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆகலைன்னா தான் இங்கே வரும். ஓகே, அந்த லாஜிக்கல் ரீசன்ஸை நீங்கள் கண்டிப்பாக வந்து அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து ஜென்ரலான இஃப், எல்ஸ், எல்ஸ் இஃப் அண்ட் எல்ஸ். இதுதான் அந்த இஃப்னுடைய பேரண்டல் அண்டு அந்த கிளையான இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ். ஸோ இஃப்புக்குள்ளேயே வந்து இஃப் எல்ஸ் வரும், இஃப்புக்குள்ளேயே இஃப் எல்ஸ் வரும். அந்த மாதிரி வர்றது பேர் வந்து நெஸ்டட் இஃப் கண்டிஷன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அதான் ஒரு கூடு மாதிரி, ஒரு கூட்டுக்குள்ளே இன்னொரு கூடுங்கிற மாதிரி. இது ஒரு கூடு மாதிரி தானே இந்த பேராந்திசிஸே, இதுக்குள்ளேயே ஒரு இஃப் கண்டிஷன் வைக்கிறது வச்சு காமிக்கவா பாருங்களேன். இப்போ வந்து உதாரணத்துக்கு இஃப் நம்பர் கிரேட்டர் தென் 18 கொடுத்துருக்கோமா, நான் என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல இன்னொரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓப்பன் பேராந்திசிஸ், க்ளோசிங் பேராந்திசிஸ். என்ன கண்டிஷன்னா, 18 விட நம்பர் பெருசாக இருக்குது, ஓகே. அதே போல் 21 விட பெருசா, ரெண்டு தடவை டபுள் செக் பண்ணுறோம். கொடுத்த நம்பர் முதல் 18 விட பெருசு, அதே போல் 21 விட பெருசா அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது, நம்பர் கிரேட்டர் தென் 21. ஸோ பிரிண்ட் எஃப் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் 21. ஓகேவா? அப்படி இல்லை, அப்படி இல்லை, ஒருவேளை அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இந்த இஃப் கண்டிஷன் முடிஞ்சதுக்கு பிற்பாடு எல்ஸ் ஓப்பன் ப்ராசிங் க்ளோசிங் பேரந்திசிஸ் இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் நாட் கிரேட்டர் தென் 21. புரியுதுங்களா? கான்செப்ட் நல்லா புரியுதா? இந்த இடத்துல ஒரு இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இது ஒரு நெஸ்டட் இஃப் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த இடத்துல நான் இது ஹைட் பண்ணுறேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த இஃபுக்குள்ளே இன்னொரு இஃப் இருக்குது, இந்த இஃபுக்குள்ளே இந்த இஃப் இருக்குது, இதுக்கு பேர் நெஸ்டட் இஃப். ஓகே, ஸோ இதை நான் ரன் பண்ணுவோமா? கண்டிஷன் என்ன, 18 விட பெருசாக இருக்கணும், 21 பெருசாக இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரும். கிட்டத்தட்ட நம்ம அவுட்புட் எத்தனை விதமான அவுட்புட் வரலாம், 1, 2, 3, 4, 5. ஓகே, ஸோ நவ் வி ஆர் ரன்னிங் த ப்ரோக்ராம். நான் இப்போ வந்து 22 ஒரு நம்பர் கொடுக்குறேன். த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18, த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் 21. ரெண்டு வருது பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த பேராமீட்டர் இங்கே வந்து டெஸ்ட்டு கண்டிஷனுக்கு டெஸ்ட் ஆகுது. ஸோ 22 18 பெருசு, 18 பெருசுன்னு உடனே என்ன பண்ணோம், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 அப்படிங்கிற அது உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். பிரிண்ட் ஆகிடுச்சா? அப்புறம் திருப்பி நம்ம நெஸ்டட் இஃப் கொடுக்குறோம், ரெண்டு கண்டிஷன் நம்ம கொடுக்குறோம். 18 இருந்துச்சுன்னா திருப்பி இன்னொரு செக் ஒன்று பண்ணு, என்னென்னா 21 அது பெருசான்னு பாரு, 22 21 பெருசு. ஸோ த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் 21. ஓகே, ஸோ இதிலே நம்ம வந்து வேறு மாதிரி கொடுப்போம், 19 கொடுக்குறோம் பாருங்கள். த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18, த நம்பர் இஸ் கிரேட்டர் தென் 18 அண்ட் நாட் கிரேட்டர் தென் 21. ஸோ 19 இங்கே ட்ரூ ஆகுது, பட் ஆனால் இங்கே ஃபால்ஸ் ஆகிடுது. ஸோ இஃபில் ஃபால், இந்த இஃபுக்குள்ளே ஃபால்ஸ் ஆனால் என்ன வரும், இந்த நெஸ்டடுக்குள்ளே ஃபால்ஸ் ஆனால் இந்த இஃபுக்கு போவோம், இந்த எல்ஸுக்கு போவோம். புரியுதுங்களா? ஸோ இங்கே ஃபால்ஸ் ஆனோடனே டேரெக்டாக இங்கே வந்துடாது, இங்கேயும் வந்துடாது, ஏன்னா இது நெஸ்டடு. ஸோ இந்த டோட்டலாக இந்த ரெண்டு பேரந்திசிஸ்க்குள்ளே ஒரு இஃபு ஒரு எல்ஸ் இருக்குது. ஸோ இங்கே ட்ரூ ஆகுது, அப்புறம் இங்கே ட்ரூ ஆகுதான்னு பார்க்குது, இங்கே ட்ரூ இல்லை ஃபால்ஸு, தென் இட் கேம் டு ஹியர். இங்கே இதை பார்த்துட்டு இதை சக்ஸஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை ரன் பண்ணி ஃபினிஷ் பண்ணுது. ஓகே, புரிஞ்சுக்க முடியுதுங்களா? இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம பயங்கரமாக யூஸ் ஆகுங்க, இந்த இஃப்பு எல்ஸ் இஃப்பு எல்ஸு வந்து பக்காவும் யூஸ் ஆகும், ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து அதை நல்லா ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணிக்கணும், கம்ப்ளீட்டாக ஏ டு ஜெட் வந்து உங்களுக்கு வந்து புரியணும். இஃப் எதுக்கு யூஸ் ஆகுது, எல்ஸ் இஃப் எதுக்கு யூஸ் ஆகுது, எல்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்கள் மைண்டில் அது பக்காவாக ரீட் ஆனால் தான் ரொம்ப பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து பயங்கரமாக ப்ரோக்ராமிங்கை நீங்கள் எழுதலாம். ஓகேவா? இதே நம்மளுடைய அந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்லே வந்து நீங்கள் அவுட்புட்டை பயங்கரமாக கொண்டு வரலாம். சுயமாக நீங்கள் கொஞ்சம் நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து
சொந்தமாக வந்து ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு உண்டான ஐடியா கிடைக்கும். இஃபு எல்சிஃபு வேறு எந்த மாதிரியான கான்செப்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். நான் ஒன்று நம்ம டிஜிட் நம்பரை மட்டும்தான் வச்சு நம்ம எழுதிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஃபர்தர் கிளாஸஸ்லாம் இன்னும் அட்வான்ஸாக பார்ப்போம். இது வரைக்கும் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் வந்து கொஞ்சம் லேக் கொடுக்குறேன். இதில் நம்ம டவுட் இருந்துச்சுன்னா கிளியர் பண்ணிவிட்டு நம்ம ஃபர்தர் கிளாஸ்க்கு போவோம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.